ஓம் சாந்தி. எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் 4 நாட்கள் பண்டிகையாக இருக்குது இல்லையா? பொங்கலுக்கு முந்தைய நாள் போகி, முக்கியமானது பொங்கல், அதுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல், அதற்கு அடுத்த நாள் காணும் பொங்கல். ஸோ பொங்கல் தமிழர் திருநாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே இதே நாளை வெவ்வேறு பெயர்களில் கொண்டாடுறாங்க. ஸோ பெரும்பாலும் நிறைய மாநிலங்களில் சங்கராந்தி அப்படின்ற பேரில் கொண்டாடுறாங்க, ஒரே மாதிரி தான் கொண்டாடுறாங்க. இங்கே எப்படி இந்த 4 நாட்களில் நாம் என்ன பண்ணுறோமோ அதே தான் அவங்களும் அதே 4 நாட்களில் பண்ணுறாங்க. இங்கே நமக்கு எப்படி இது அறுவடை திருநாளாக இருக்குதோ அதே மாதிரி தான் இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலத்திலும் இது அறுவடை திருநாளாகத்தான் கொண்டாடுறாங்க. ஸோ எல்லா மாநிலங்களிலுமே அந்த பொங்கலுக்கு அல்லது சங்கராந்திக்கு முன்னாடி நாள் நாம் எப்படி பழைய பொருளெல்லாம் போட்டு எரிக்கிறோமோ அதே மாதிரியே அவங்களும் எரிக்கிறாங்க. போகி பண்டிகை சொல்கிறோம் இல்லையா, போகினே தான் பேர். அங்கேயுமே மகாராஷ்டிராவில் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா போகினே தான் சொல்கிறாங்க. சரி, இப்போ நாம் எரிக்கக்கூடிய பொருட்கள், துணியாகட்டும் அல்லது மரப்பொருட்களாகட்டும், இதெல்லாம் ஒரு காலத்தில் நாம் ரொம்ப நேசித்து பயன்படுத்திய பொருட்களாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம ரொம்ப ஆனந்தமாக அதை எரிக்கிறோம். எப்படி அது நம்மளால் முடியுது? சிம்பிள், அது இப்போ ரொம்ப பழசாச்சு, யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு. அல்லது அது நமக்கு துக்கத்தை கொடுக்கும் இல்லையா? ஒரு உடஞ்ச போன டேபிள் சேர் இருக்குதுன்னா அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, அது நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஸோ அதனால் எரிக்கிறோம் ஒரு காரணம். இன்னொரு காரணம், புத்தம் புதியதாக வேறு வாங்கியாச்சு, அப்புறம் பழசு எதுக்கு வேஸ்ட்டாக இடத்த அடைச்சிக்கிட்டு, அதனால் அதை டிஸ்போஸ் பண்ணுறோம். ஸோ அன்னைக்கு இதெல்லாம் பண்ணுவோம், அப்புறம் வீட்டை க்ளீன் பண்ணுவோம், பொங்கல்னாலே வெள்ளை அடிக்கிறது அப்படின்னு இருக்குது இல்லையா? ஸோ இதே வந்து அஸ்ஸாம் சைடில் பார்த்திங்கன்னா நாம் வந்து சின்ன பொருளை தான் எரிக்கிறோம், அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வீடே கட்டுவாங்க, ஒரு சின்ன ஓலை குடிசை மாதிரி கட்டுறது. ஒருத்தர் உள்ளே போகலாம், மனிதர்கள் போகலாம் அந்த மாதிரி, ஆனால் அதை தற்காலிகமாக கட்டி அந்த வீட்டுக்குள்ளே போய் நைட்டு தங்கி சாப்பிடுவாங்க, காலையில் அதை எரிச்சிடுவாங்க. எரிச்சிட்டு ஏற்கனவே அங்கே க்ளீன் பண்ணி புத்தம் புதுசு மாதிரியே வெள்ளையடிச்சு ஒரு வீடு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போவாங்க. ஸோ அதுதானே நம்மளும் பண்ணுறோம். போகி அப்போ பழசெல்லாம் கொளுத்திட்டு அடுத்த நாள் பொங்கல் அப்போ எல்லாமே புத்தம் புதியதாக இருக்குது, வீடு புதுசாக இருக்குது, விளைச்சல் புது விளைச்சல் அதில் சமைச்சு சாப்பிட்றோம், புது ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறோம், இப்படி எல்லாமே புதியதாக இருக்குது. எந்த அளவுக்கு புதியதாக இருக்குதுன்னா புதியது நிரம்பி வழியுது. அதனால தான் இந்த பொங்கலை பொங்க விடுறதுடைய அர்த்தம் என்னென்னா, புத்தம் புதிய விஷயங்கள் இப்போ எனக்குள்ள நிரம்பி இருக்க, பழசை ஃபுல்லாக எரிச்சாச்சு, என்கிட்ட இருக்கிறது ஃபுல்லாகவே புதுசு மட்டும்தான் அப்படிங்கிறதுக்காக தான் சங்கராந்தியும் கொண்டாடுறாங்க, பொங்கலும் கொண்டாடுறோம். ஸோ நம்ம புதுசை ரெடி பண்ணிவிட்டு பழசை எரிக்கிறோம். ஆனால் நிஜத்தில் அதற்கு பின் ஒளிந்திருக்கும் ஆன்மீக ரகசியம் என்னென்னா, நீங்கள் பழையதை எரிப்பதனால்தான் உங்களுக்கு புதியதே கிடைக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இறக்குறாங்க ஒருத்தங்க, ஒரு வயதானவர், அந்த உடலில் இருக்கவே அவரால் முடியல, அந்த அளவுக்கு தொல்லை கொடுக்குது, பல விதமான நோய், எல்லா நோயும் இருக்குது, படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஆத்மாவுக்கு இந்த உடம்பை விட்டால் போதும்னு இருக்குது. இன்னொன்று, இந்த உடலை விட்ட உடனே குழந்தையாக பிறப்பார், அதாவது புத்தம் புது உடல் அவருக்கு கிடைக்குது. ஆனால் எப்போ கிடைக்கும்? இந்த பழைய உடலை விட்டால்தான் கிடைக்கும். ஸோ அதோடைய நினைவாக தான் போகியில் பழசை கொளுத்துறோம். பழத்தை கொளுத்துறதுனால தான் பொங்கி வழியுது புத்தம் புதிய விஷயங்கள். எங்கே அப்படின்னா, இப்போ நம்ம கலியுகத்தின் இறுதியில் இருக்கிறோம். கலியுகம் தான் இருக்கிறதுல கடைசி யுகம், பழைய யுகம், உலகமே பழைய உலகம். ஸோ விளைச்சல் இல்லை, மனிதர்களுடைய குணம் மோசமாக இருக்குது, எல்லாத்துக்கும் காரணம்னா எல்லாம் பழசாயிடுச்சு, ஆத்மாவும் பழசாயிடுச்சு, அதனால் குணமும் மோசமாயிடுச்சு, உலகமும் ரொம்ப பழசாயிடுச்சு, பஞ்ச தத்துவமும் தம பிரதானமாயிடுச்சு, அதனால தான் இயற்கை சீற்றம் பயங்கரமாக இருக்குது.
ஆனால் இறைவன் சொல்கிறார், இந்த கலியுகம் முடிந்தவுடன் சத்தியுகம் வரப்போகுது. எப்படி ஒரு வயசான தாத்தா பாட்டி இறந்தவுடன் புத்தம் புது உடல் வருதோ, அதே மாதிரி இந்த பழைய உலகம் அழிந்தவுடன் இதே உலகம் புது உலகமாக புதுப்பிக்கப்படுது, புத்தம் புதியதாக இருக்கும். ஸோ அந்த புது உலகம் தான் சொர்க்கம். இந்த மாற்றம் 5000 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும். வருடத்திற்கு ஒரு முறை பொங்கலில் வீட்டுக்கு வெள்ளையடிக்கிற மாதிரி 5000 வருடத்திற்கு ஒரு முறை இந்த உலகம் பழசாகி அதை புத்தம் புதியதாக கடவுள் மாத்துறாரு. ஸோ அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பேரே சொர்க்கம், அதனால் நீங்களே உங்களாலே ஓரளவுக்கு கற்பனை பண்ண முடியும். எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். மனிதர்களுடைய குணம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஏன் விலங்குகளுடைய குணமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இன்றைக்கி எந்த புலிசிங்கத்தை பார்த்தாலே ஓடி போயிடுறோமோ, அந்த புலிசிங்கத்து கூட விளையாண்டுட்டு இருப்போம். அது கடிச்சிடுமோ அப்படின்ற சின்ன பயம் கூட வராது, அதுக்குமே அந்த மாதிரி எண்ணம் வராது. நம்மக்கிட்ட மட்டும் இல்லை, எந்த ஜீவராசிக்குமே எந்த விலங்குமே துக்கம் கொடுக்காது. அதனால தான் சிங்கமும் பசுவும் ஒன்றா ஒரே நீரோடையில் தண்ணி குடிக்குது அப்படின்னு எல்லா மதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கும். சொர்க்கம் இப்படி இருக்கும் அப்படின்னு. அங்கே சிங்கம் புலி கூட புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுன்னு வாங்களே, இன்னமும் இவங்க போய் பார்த்த மாதிரி உண்மையில் அங்கே பில் தான் சாப்பிடும். ஆக்சுவலாக அந்த ஸ்டேஜ் இப்போ கலியுகத்தின் இறுதி இருக்குல்லையே, இங்கே இருக்கிற புலியே தான் அங்கே வந்தாகணும், சரீரத்தை விட்டோ அல்லது இதே சரீரத்தோடவோ. அப்போ அந்த கரிமீன் சாப்பிட்ற பழக்கம் இல்லையா, அது அப்படியே அடுத்தடுத்த பிறவிக்கு அப்படியே வந்துடுது. ஸோ இப்போ எப்படி மீண்டும் தாவரத்தை சாப்பிட வைக்கிறது? இப்போ இறைவன் சொல்கிறார், எதுவுமே கிடைக்காம போயிடும். இப்போவே நீங்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கலாம், புலி சிங்கம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பில்லை எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும். ஸோ கடைசி நேரத்தில் மனிதனுக்கு அந்த நிலை தான் வரும்ன்றார். இன்றைக்கி சொல்கிறானுங்களா, எனக்கெல்லாம் கரிமீன் இல்லாமல் இறங்கவே இறங்காதுப்பா சாப்பாடுன்றானே, உனக்கு எதுவுமே கிடைக்கலன்னா நீ என்ன, சாப்பாடே கிடைக்காது, கரிமீனோட சாப்பாடே கிடைக்காது, மனுஷனே பில் சாப்பிடுவான்றார். அந்த நிலைமைக்கு தள்ளப்படும்போது தான் அதுக்கப்புறம் அப்படியே வெஜிடேரியனாக மாறும். அதுக்கு முன்னாடியே விடுறது தானே புத்திசாலித்தனம், எதுக்கு தண்டனை அடைஞ்சு விடணும்? சொர்க்கத்தில் தங்க வயிறு வயிறு கொட்டி கிடக்கும். எதனால் கொட்டி கிடக்குது அப்படின்னா, இறைவன் சொல்கிறாரு, அங்கே இருக்கிற மனிதர்களின் குணம் தெய்வீகம் நிரம்பியதாக காம கோபம் பற்று பேராசி அகங்காரம்னும் கொஞ்சம் கூட இருக்காது. அன்பு அமைதி ஆனந்தம் இந்த குணங்கள் தான் அவங்களுடைய பார்வையில் வார்த்தையில் எல்லாத்துலேயும் வெளிப்படும். அவ்வளோ பரிசுத்தமாக, குழந்தையை விட பரிசுத்தமாக தூய்மையாக இருப்பாங்க அங்கே பெரியவங்க கூட. அதற்கு பரிசாகத்தான் உங்களுக்கு அவ்வளவும் கிடைத்தது. ஆனால் அப்படி தூய்மையானது எங்கே நடக்குதோ, அதுக்கு முன் ஜென்மத்திலே. ஏன்னா கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்னாடி தான் சிவபெருமான் அவருடைய இருப்பிடமாகிய பரந்தாமத்திலிருந்து வரார். குழந்தையாக பிறக்கிறது இல்லை, ஸ்ட்ரைட்டாக ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசமாகி இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானத்தை தான் முரளின்னு சொல்லுவோம். எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. அந்த ஞானத்துடைய சாரம் என்ன தெரியுமா? சொர்க்கத்தில் இருக்கிற யாருமே தங்களை அழியக்கூடிய உடல்னு நினைக்க மாட்டாங்க. இந்த உடலை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா நான் பூர்வமத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறேன் அப்படின்ற உணர்வு இயல்பாகவே எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதனால் சரீர கவர்ச்சியில் மயங்க மாட்டாங்க. சரீர கவர்ச்சியில் மயங்கலைன்னா காமம் வராது, காமம் வரலைனாலே வேறு எதுவுமே வராது, கோபம் பற்று பேராசாங்கிறோம் எதுவுமே வராது. ஸோ இன்றைக்கி குழந்தைங்களுக்கே நிறைய கோபம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, குழந்தைங்களுக்கே காமமும் வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்? இப்போவே காமம் கோபம் பற்றி பேராசாங்கத்தை விடணும். விட்டால் தான் அங்கே போக முடியும். ஏன்னா இப்போவே நீங்கள் என்ன குணம் எடுத்துக்கிறீங்களோ அந்த குணத்துக்கு ஏற்ப பிறவி தான். அப்போ அந்த குணம் வரணும்னா அங்கே அந்த குணம் இருக்கிறதுக்கு காரணம் ஆத்மான்ற உணர்வில் இருக்கிறாங்க. உடல்ன்ற உணர்வே இல்லை, இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான் பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கிறேன், ஆத்மாவாகிய நான் தான் கண் வழியாக பார்க்குறேன், வாய் வழியாக பேசுகிறேன் அப்படின்னு இயல்பாகவே அவங்களுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும். அதை இப்போ நீங்கள் முயற்சி பண்ணி ஓட்டணும். இங்கே மைண்டுக்குள்ளே ஓட்டுறது தான் அங்கே இயல்பாக ஓடிட்டு இருக்குது. ஸோ அப்போ நான் ஆத்மா 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 நினைக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் மறந்து மறந்து போயிடுவீங்க. மீண்டும் மீண்டும் உடலில் நினைக்க வைக்கும். சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் காமம் கோபம் பற்று பேராசை ஆங்காரத்தை தூண்டத்தான் செய்யும் கலியுகத்தில். அதுக்கு தான் இறைவன் சொல்கிறார், கலியுகத்தின் எந்த விஷயத்தையும் பார்க்காதீங்க கேட்காதீங்க, என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க, நான் சொல்லும் ஞானத்தை மட்டும் கேளுங்க. இறைவன் கொடுக்குற ஞானம் தான் முரளி அப்படின்னு சொல்கிறோம். அது எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. அந்த முரளி இருக்கிற யூடியூப் வீடியோஸ் மற்றும் வெப்சைட்டோடைய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதை அவசியம் கேளுங்க. அந்த முரளி பாயிண்ட்டை மனசுக்குள்ளே ஓட்டிக்கிட்டு உங்களை ஆத்மானு உணர்ந்து சிவபெருமானை சதா நினைவு செய்து கொண்டு இருக்கத்தான்
இன்னைக்கு கலியுகத்தில் துக்கத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் அத்தனையும் உங்களுடைய ஆத்மாவிலிருந்து அழிக்கப்பட்டு சிவபெருமானுக்கு ஈக்குவலாக பரிசுத்தமாகும். நீங்கள் எந்த அளவுக்கு இறைவனை நினைக்கிறீங்களோ அதை பொறுத்து ஆத்மா தூய்மையாகும். எந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகுதோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தின் ஆரம்பத்திலேயே பிறக்கலாம், மிக உயர்ந்த பதவியாகிய ஸ்ரீ நாராயணன் பதவியை கூட அடையலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், கலியுகத்தில் கடைசின்னு ஒரு வருடம் சிவபெருமானுடைய ஞானத்தை கேட்டு ஆத்மான்னு நினைக்கிறோம். உடல் கிடையாது, உடல் இல்லைனாலே உடலை கொடுத்த அப்பா அம்மாவுக்கு நமக்கு எங்கே சம்மந்தம் இருக்க போகுது, எதுவுமே கிடையாது, வெறும் ஆத்மா. உடலே எடுக்கலை, உடல் எடுத்தால் தான் ஒரு பொருள் என்னுடையது, அந்த அப்பாவுடையது என்னுடையது ஆஸ்தி அப்படின்னு சொல்லுவோம். உடலே கிடையாதுன்னு போது எதுவுமே எனது கிடையாது. அப்போ எதன் மீதும் பற்று இருக்காது. ஸோ அப்படி நீங்கள் பற்றில்லாமல் இங்கே இருக்கிறதன் காரணமாக தான் ஒட்டுமொத்த உலகத்தின் அதிபதி ஸ்ரீ நாராயணனாக அங்கே நீங்கள் ஆக்கப்படுறீங்க இல்லையா. பழைய உடல் வந்து நீங்களே விடாட்டினாலும் அது விட்டு தான் ஆகணும், அதுக்கப்புறம் புது உடல் கிடைக்குது. ஆனால் எங்கே பிறக்கிறீங்க, கலியுகத்திலே பிறக்கிறீங்க. ஏன் உடலில் விட்டாலும் கலியுகத்தின் பொருள் மீதோ நபர் மீதோ உள்ள பற்று விடலையே, அப்போ உங்கள் பற்று ஆத்மாவை மீண்டும் இங்கே பிறக்க வச்சிருது. ஸோ இறைவன் அதுக்கு தான் சொல்கிறார், இங்கே இருக்கிற எதன் மீதும் பற்று வைக்காதீங்க, போக போகிற சொர்க்கத்தில் மட்டும் பற்று வைங்க, என் ஒருவனின் நினைவில் இருங்க அப்படிங்கிற. ஸோ அதனால தான் இந்து மதத்தில் வந்து இறந்த பிறகு இறுதிச் சடங்கு செய்யும்போது வெட்டியான்னு சொல்லுவோம், நம்ம கையில் பானையை கொடுத்துட்டு சுற்றி வருவ சொல்லுவோம், பிணத்தை என்ன சொல்லிகிட்டே சுற்றணும், கைலாசம் போகிறோம் சொர்க்கத்துக்கு போகிறோம், கைலாசம் போகிறோம் சொர்க்கத்துக்கு போகிறோம். ஸோ அதுதான் இங்கே நடக்குது. ஸோ இறைவன் நமக்கு இந்த ஞானம் கிடைச்சோடனே நம்ம செத்துட்டோம், அதான் உடல் கிடையாது, வெறும் ஆத்மான்னு உணரணும். அப்போ இப்போ இறுதி சடங்கு, ஆத்மாவுக்கு இறுதி சடங்கு பண்ணுறாரு, என்ன பண்ணுறாரு, வெட்டியான்னு சுற்றி வரும்போது எங்கேயும் திரும்பி பார்க்காதான்னுவோம், பிணத்தை கூட பார்க்காதான்னுவோம். ஸோ அப்போ கைலாசம் போனோம் சொர்க்கம் போனோம், கைலாசம் போனோம் சொர்க்கம் போனோம். சொர்க்கத்தில் தேவதைகள் இருப்பாங்க, நான் தேவதை ஆகிறதுக்காக அங்கே போகிறேன். கைலாசத்தில் சிவபெருமான் இருப்பார், உண்மையில் அந்த கைலாசத்தில் சிவபெருமான் கிடையாது, செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் தான் இருக்கிறார். இதோடைய நினைவாக அங்கே கைலாசம்ட்டாங்க. இந்த பரந்தாமம் இதோடைய பேர், பரலோகன் கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, அந்த சிவபெருமானைத்தான் அல்லா பரமப்பிதான் சொல்லுவாங்க, கடவுள் ஒருவரே. ஸோ முதல்ல அங்கே போயிட்டு தான் இங்கே வருவோம். ஸோ அப்போ அங்கே சிவன்கிட்ட போக எல்லாருமே போய் தான் ஆகணும், ஆனால் தூய்மை ஆனால் தான் போக முடியும். ஸோ ஏற்கனவே இறைவன் நினைவிலிருந்து நீங்கள் தூய்மை ஆயிட்டீங்கன்னா, அதாவது அனைத்தின் மீது உள்ள பற்றை விடுறது தான் தூய்மை. தூய்மை ஆகிட்டிங்கன்னா டக்குனு இறைவன்கிட்ட போயிடுவீங்க. தூய்மை ஆகலைன்னா தூய்மை ஆகிற மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு தூய்மையாக்கி அழைச்சிட்டு போவார், அதாவது பயங்கரமாக தண்டனை கொடுத்து தூய்மையாக்கி அழைச்சிட்டு போவார். ஸோ தூய்மை ஆனாலும் நீங்களாக ஆகலை, கடவுளை அடித்து உதச்சி ஆக்கின காரணத்தினால தூய்மையாக இருக்கக்கூடிய ஆத்மா அனுபவிக்க வேண்டிய அந்த சொர்க்கத்தின் ஆஸ்தியை நீங்கள் இழந்துடுவீங்க, சொர்க்கத்துக்கு வரமாட்டீங்க, மேலே இருப்பீங்க. ஸோ முதல் 2500 வருஷம் இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும்போதெல்லாம் மேலே இருக்கும், அப்புறம் இந்த பூமி நரகமான பிறகும் நரகத்திலையும் ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும். ஸோ ஆரம்பத்திலே வரதுக்கு தகுதி இருக்குதா, இல்லை நரகத்தின் நடுவில் வரதுக்கு தகுதி இருக்கா, இல்லை கடைசியில் தான் வர அளவுக்கு மோசமாக இருக்குதா அப்படிங்கிறத பொறுத்து தான் நரகத்திலே ஆரம்பத்தில் பிறகுதா, நடுவில் பிறகுதா, கடைசியில் பிறகுதா அப்படின்றது முடிவாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகுதோ, அதாவது எந்த அளவுக்கு இந்த வெளி உலகத்தின் விஷயத்தில் பொருள் மீது நபர் மீது பற்று விடுபடுதோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய பணக்காரராக ஆவீங்க. ஏன்னா ஆரம்பத்தில் சொர்க்கத்தில் பணக்காரராக இருப்போம், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் அழகு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், அங்கே பயங்கர அழகாகவும் இருக்கும், தெய்வீக குணத்தோடு இருப்போம், ஆனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஏன்னா ஆத்மா சக்தி இழக்குது, அதாவது தூய்மையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே வருது, கலியுகத்தில் சுத்தமாக இழந்துடுச்சு. பற்று, பயங்கர பற்று, பற்றுக்காக கொலை பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு நீங்கள் பற்றை விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்னாகுனா நரகத்திலே கொஞ்சம் முன்னாடி பிறப்போம். அப்போ கொஞ்சம் முன்னாடி பிறக்கிறீங்கனாலே என்ன அர்த்தம், இதுக்கு முன் ஜென்மத்திலாம் இதை விட நம்ம பணக்காரனாக அழகாக தான் இருப்போம், அழகு அறிவு திறமை எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ கொஞ்சம் தூய்மையானதுனால இழந்தது மீண்டும் கிடைக்குது. இன்னும் அதிகமாக தூய்மையானால் அரை கல்பம், இந்த 5000 வருடத்தை ஒரு கல்பம்னும், ஸோ அரை கல்பத்துக்கான சொத்தும் கிடைச்சிது. ஃபுல்லாக தூய்மையாத்தீங்கன்னா 5000 வருடத்துக்கான சொத்தும் கிடைக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம், ஆரம்பத்திலே பிறக்கிறீங்க, அதுலேயும் சொர்க்கத்தில் நீங்கள் உழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது, எல்லாமே நிரம்பி வழியும்.
தங்க வைர வைடூரம் கொட்டி கிடக்கின்றாரு. அங்கே அங்கே ஏழைகள் கிடையாது, எல்லாரும் பணக்காரங்க தான். பட் ஒருத்தர் ஒருத்தரை கம்பேர் பண்ணும்போது ஏழைன்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல. ஸோ அந்த இருக்கிறதுலே ரொம்ப கீழான ஏழை கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பர் ஒன் பணக்காரனை விட மிக 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 பணக்காரனாக இருப்போம். அப்போ எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ எவ்வளவு செல்வம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ செல்வம் நிரம்பி வழியுது. அதோடைய நினைவாக தான் பொங்கல் அப்போ பொங்கல் பொங்குது. பொங்கு அங்கே நம்ம அவ்வளோதான் பண்ண முடியும். நம்மக்கிட்ட எதுவும் இல்லை, வெறும் தண்ணியை பொங்க விட்டு மனசை ஆறுதல் படுத்திக்க வேண்டியதுதான். அப்போ ஒரிஜினலாக அனைத்தும் பொங்கக்கூடிய சொர்க்கத்துக்கு போகணும், பொங்கல் கொண்டாடணும், சங்கராந்தி கொண்டாடணும் அப்படின்னா கலியுகத்தில் உள்ள அத்தனையும் புத்தியிலிருந்து எரிச்சிடணும், போகி கொண்டாடணும். அப்போ எப்படி கொண்டாடுறது? நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அடுத்த நாள் சங்கராந்தி அல்லது பொங்கல் அப்போ எல்லாம் புதியதாக கிடைக்குதுன்ற அந்த சந்தோஷத்தில் இதை ஏறிக்கிறீங்க. புதியது இருக்குதுன்னு தெரியும், ஆனால் அது கூட நீங்கள் இதை எரிச்சுட்டு அங்கே போகிறதுக்குள்ளே வீடு இடிஞ்சு போயிடலாம். ஏன்னா எல்லாமே நடக்குது இல்லை கலியுகத்தில். ஆனால் சொர்க்கம் கன்ஃபார்ம் சொல்கிறது கடவுள், பொய்யா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிச்சய புத்தி இருக்கும்போது தான் அது உங்களுக்கு போதையை கொடுக்கும். திரும்ப திரும்ப அதை பற்றி சிந்தனை பண்ண பண்ணவே, புது உலகத்தை பற்றி சிந்தனை பண்ண பண்ண, சொர்க்கத்தில் நான் எப்படி இருப்பேன், என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கும், நான் எவ்வளோ அழகாக ட்ரெஸ் போட்டிருப்பேன், எவ்வளோ அழகாக இருப்பேன், எவ்வளோ தெய்வீக குணத்தோடு இருப்பேன், என் கூட இருக்கிறவங்களாம் எந்த அளவுக்கு சுயநலமற்ற அன்பு கொண்டவர்களாக இருப்பாங்க, விலங்குகள் கூட என்கிட்ட எவ்வளோ அன்பாக நடந்துக்கும், நான் எவ்வளோ அன்பாக நடந்துக்கும், இதை பற்றியே சிந்தனை பண்ண பண்ண இப்போ இருக்கக்கூடிய குடும்பம், துரோகம் செய்யக்கூடிய உறவுகள் எல்லாமே உங்கள் புத்தியை விட்டு தானாகவே போயிடும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் போக வைக்கிறீங்களோ இறைவனை நினைத்து, சொர்க்கத்தை நினைத்து, அந்த அளவுக்கு சொர்க்கத்தின் அதிக செல்வத்துக்கு அதிபதியாக நீங்கள் மாறுவீங்க. ஜஸ்ட் நீங்கள் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி பண்ணால் சொர்க்கத்துக்கு அதிபதி ஆகிறது மட்டும் இல்லை, கலியுகத்தில் போக போக பயங்கரமாக தண்டனை கிடைக்கும். ஏன்னா கடந்த 2500 வருஷமாக பாவம் செஞ்சுருக்குறோம். ஸோ அந்த தண்டனையில் இருந்தெல்லாம் தப்பிப்போம். பற்று இருந்தால் தானே உனக்கு வலிக்கிறதுக்கு இல்லையா? என் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா வலிக்குதுன்னா அந்த குழந்தையுடைய பற்று அந்த குழந்தைக்கு ஆகுறதெல்லாம் அந்த குழந்தை வலிக்கிறத விட எனக்கு பயங்கரமாக வலிக்குது. ஸோ அது காரணம் அந்த பற்று, அதுக்கு தான் அந்த பற்றை கட் பண்ணு. உனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீயும் ஒரு ஆத்மா, நானும் ஒரு ஆத்மா, ரெண்டு பேருமே கடவுளுடைய குழந்தைங்க. என்னை பார்த்துக்கிறது கடவுள்னா அந்த ஆத்மாவை கடவுள் தான் பார்த்துக்கிறார். அதோடைய புண்ணிய கணக்கு அல்லது பாவ கணக்கு ஏற்ப இங்கே பிறந்திருக்குது. ஸோ அதோடைய கணக்கு அதை வழி நடத்தி அழிச்சிட்டு போகும். நம்மளையும் அப்படி தான் வழி நடத்தி எடுத்துகிட்டு வந்திருக்குது. ஸோ இதை புரிஞ்சிக்கிட்டு அனைத்து, அதாவது கடமையை செய்வீங்க பட் பற்று இல்லாமல் செய்வீங்க. திடீர்னு குழந்தை இறந்தாலும் பதற மாட்டீங்க, அல்லது நீங்களே இறந்தாலும் ஐயோ இந்த குழந்தை நிலம் என்ன ஆகும், மனைவி நிலம் என்ன ஆகும், இப்படி பதற மாட்டீங்க. ஏன்னா அவங்கவுங்களுடைய கர்மா தான் அவங்கவுங்களுக்கு பாதுகாப்பே தவிர அழியக்கூடிய மனிதன் என்றைக்கும் பாதுகாப்பு கிடையாது. ஒருவேளை பாதுகாப்புன்னு நினச்சிங்கன்னா அது அறியாமை. சரி, பொங்கல் அடுத்த நாள் மாட்டு பொங்கல், அதுவும் எல்லா இடத்துலையும் கொண்டாடுறாங்க, எல்லா ஸ்டேட்லேயும். ஸோ மாடுகளை வந்து அலங்காரம் பண்ணுவாங்க. அடுத்தது மாடு ஊர்வலம் இல்லையா, வண்டியில் மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் கத்திக்கிட்டு போவோம். அதே மாதிரி எல்லா ஸ்டேட்லேயுமே பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில இடங்களில் கர்நாடகாவிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெருப்பு தாண்டுறது, நெருப்பு நடக்கிறது, நெருப்பு மேலே நடக்கிறது சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி மாட்டையே நெருப்பை தாண்ட விடுவாங்க. ஸோ அப்படி ஒரு கேம் அங்கே நம்ம ஊரில் தெரியும், ஜல்லிக்கட்டு. ஸோ ஆக்சுவலாக இந்த ஜல்லிக்கட்டு மாதிரியே நிறைய ஸ்டேட்லேயும் இருக்குது. ஸோ இது எதுக்காக கொண்டாடப்படுது தெரியுமா? இப்படி தமிழர்கள் வீரம், இது வீர விளையாட்டு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து மாடு முட்டி நிறைய பேர் சாகுறாங்க, அது காரணம் வந்து மாடும் ரொம்ப மோசமாயிடுச்சு, மனுஷனும் ரொம்ப பலகீனமாயிட்டான். இப்போ போய் அது விளையாண்டா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. உயிரும் போகும், ஊனமாகறாங்க, இதெல்லாம் ஆகுது. ஆனால் இது உண்மையில் எதன் நினைவாக எல்லா மாநிலத்திலும் இந்தியாவில் கொண்டாடப்படுது அப்படின்னா, மனிதர்களுக்கு மட்டும் அது சொர்க்கம் இல்லை, எல்லா விலங்குகளுக்கும் அது சொர்க்கம்தான். எல்லா விலங்குகளும் மனிதனோடவும் சரி மற்ற விலங்குகளோடவும் சரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும் அப்படின்ட்டு. இப்போ மனிதர்களிடம் எல்லா விலங்கும், மாடு இல்லை சிங்கம் புலியே அன்ப நாய்க்குட்டி மாதிரி விளையாண்டுட்டு இருக்கும்.
ஆனால் இங்கே சிங்கத்தோடு விளையாட முடியாது. ஸோ அந்த அளவுக்கு விலங்குகளோடு அந்யோன்யமாக இருந்தோம் அப்படிங்கிறதுடைய நினைவாக அடுத்த நாள் மாட்டுப்பொங்கலில் மாட்டோட விளையாடுறது அது. சரி, ஆனால் இங்கே சிங்கம் புலியோட விளையாட முடியாது. அதனால் இங்கே இருக்கிற மனிதன் வளர்க்குற விலங்குகளை கம்பீரமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா காளைமாடு. ஸோ அதனால் அது கூட விளையாடுறது தான் ஜல்லிக்கட்டு அப்படின்னு கொண்டாடுறோம். ஆனால் இங்கே இருக்கிற மாதிரி மாட்டை மிரட்டி அதை டார்ச்சர் பண்ணி இப்படியெல்லாம் சொர்க்கத்தில் விளையாட மாட்டோம். எந்த விதமான துக்கமும் இருக்காது. ஸோ அன்பாக சாஃப்டாக விலங்குகளை ஹேண்டில் பண்ணுவோம், விலங்கும் நம்மளை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவோம். நாம் எப்போ விலங்குகளை ரஃபாக ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தோமோ நரகத்தில், அப்போ தான் அவங்களும் நம்மளை ரஃபாக ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தாங்க, பிரிஞ்சாச்சு. ஸோ இந்த பொங்கல் தினத்தன்று மற்ற ஸ்டேட்டில் சங்கராந்தி அப்போ முக்கியமான ஒரு இது, இங்கே இருக்கிற மாதிரி நம்ம பொங்கல் வைக்கிறது, பலகாரம் செய்கிறது, மற்றவங்களுக்கு கொடுக்கறது, இதுவும் எல்லா பண்டிகையிலுமே பண்ணுறது தான் இது. ஸோ இதே மாதிரி அவங்களும் பண்ணுவாங்க. அதே மாதிரி அங்கேயுமே அறுவடை திருநாளாக இருக்கிறதுனால அந்த அறுவடை பொருட்கள், கரும்பு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு படைப்பாங்க. தமிழ்நாட்டில் பண்ணாதது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பட்டம் விடுவாங்க அன்னைக்கு. அந்த பட்டம் விடுறது தான் இங்கே முக்கியமான ஃபங்க்ஷன் சங்கராந்தி அப்போ. ஏன் பட்டம் விடுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டில் வந்து ஒரு இடத்தை ராஜா பிடிக்கிறாரு, ஒரு ஊரை சுற்றி வளைக்கிறாருன்னா பிடிச்ச உடனே பிரதான இடத்துல எல்லாருடைய பார்வையிலும் இருக்கிற மாதிரி நல்ல உயரத்தில் அவருடைய கொடியை நாட்டுவர். உயரமான பில்டிங் மேலே, மலை மேலே, இந்த மாதிரி. ஆனால் அது சண்டை போட்டு அவர் பண்ணுறார், அது நிரந்தரமாக இருக்க போகிறது கிடையாது. அவர் இருக்கும்போதே இன்னொருத்த வந்து அதையும் பிடிச்சிட்டு போயிடுவான். ஸோ அதே மாதிரி இப்போ அரசியல் கட்சி கொடி கூட அந்த ஊரில் அந்தந்த அரசியல் கட்சி எந்த மாதிரி இருக்குன்ட்டு நிறைய கிராமங்கள்லாம் பார்க்கலாம். ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா எல்லா கட்சி கொடியும் பறக்கும். ஸோ அந்த கட்சி சார்ந்தவர்கள் அங்கே இருக்கிறாங்க, வேறு ஒன்று இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக கொடி நடுறாங்க. ஆனால் சொர்க்கத்தை நாம் பிடிக்கிறோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒட்டுமொத்த உலகத்தையும் பிடிக்கிறோம், சண்டை போட்டு கிடையாது, துக்கம் கொடுத்து கிடையாது. யோக பலத்தினால இறைவனுடைய நினைவில் இருந்து நம்மளை தூய்மையாக்கிட்டு மற்றவர்களுக்கும் இந்த ஞானத்தை கொடுத்து அவர்களையும் தூய்மைப்படுத்தி எல்லோரும் இறைவனை நினைப்பதன் காரணமாக இந்த பஞ்ச தத்துவமும் தூய்மையாகுது. ஸோ அப்போ நாமளே உருவாக்குறோம் சொர்க்கத்தை. அங்கே இங்கே பாருங்கள், மொழிக்கெல்லாம் அடிச்சிக்கிறாங்க. எல்லை பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, எதுவும் அங்கே இருக்காது, எல்லாமே நிரம்பி இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி எல்லை கோடு இருக்காது, டேக்ஸ் இருக்காது. ஏன்னா எல்லாருமே பணக்காரங்க, ராஜாராணி இருக்கிறதுலே மிகப்பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க, அவங்க எதுக்கு உங்ககிட்ட காசு வாங்க போகிறாங்க? ஸோ அப்போ எப்படி இருக்கும் உலகன்னு யோசிச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உலகத்தை நாங்கள் பிடிச்சிட்டோம், உலகத்தையே பிடிச்சிட்டோம். எந்த எல்லைகளற்ற உலகம், சதா ஆனந்தமான உலகம், அதுக்கு அவங்க கொடி ஏற்றுறாங்க, நம்ம பட்டத்தை ஏற்றுறோம். பட்டம் பறந்துக்கிட்டே இருக்குது, அது உயர போய்கிட்டே இருக்குது, கொடி உயர போய்கிட்டே இருக்குது இல்லையா? ஸோ அதன் நினைவாகத்தான் பட்டம் ஏற்றி விளையாடுறது இங்கே அந்த சங்கராந்தி அப்போ. நிறைய ஸ்டேட்டில் வந்து இது பண்ணுறாங்க. சங்கராந்திக்கு மட்டும் இல்லை, இன்னும் கூட நிறைய பண்டிகைகளுக்கு அது மாதிரி பட்டம் விடுவாங்க. ஸோ அடுத்தது மாட்டு பொங்கலுக்கு பிறகு முக்கியமானது காணும் பொங்கல். ஸோ எல்லா இடத்துலையுமே இதே மாதிரி தான். அந்த நாளில் நண்பர்கள், குறிப்பாக திருமணமான பெண்களை வந்து அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு, மாப்பிள்ளையோடு கூப்பிட்டு விருந்து உபசரிப்பாங்க. இங்கே வந்து தலை தீபாவளி மாதிரி அங்கே அந்த முதல் சங்கராந்தி வந்து அவ்வளோ விசேஷமானது திருமணமானவர்களுக்கு. ஸோ இங்கே காணும் பொங்கல், அது பேரே காணும் பொங்கல், ஒருவரை ஒருவர் காணும் பொங்கல். ஸோ நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் அன்னைக்கு சந்திப்பாங்க. ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்குது. என்ன அப்படின்னா, உறவினர்கள் சந்திப்பாங்க, ரைட்டு. ஆனால் இங்கே என்ன நடக்குது, காணும் பொங்கல்னாலே அலறி அடிச்சுட்டு கதவு கடையை சாத்திட்டு போயிடுறாங்க. ஏன்? ஏன்னா எல்லோரும் அந்த ரொம்ப அந்த கடினமான உழைப்பு செய்கிறோம், அவங்க நமக்கு எந்த வேலையுமே செஞ்சுருக்க மாட்டாங்க, இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து காசு கேட்பாங்க. வீடு வீடாக வருவாங்க, கடைகளுக்கு வருவாங்க,
ஸோ அதுக்கு பயந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக கடையை மூடிட்டு போயிடுவாங்க. அதுக்கு பேர் தான் கலியுகம். ஆனால் ரெண்டு மூணு தலைமுறை முன்னாடிலாம் அப்படி கிடையாது, இப்போ தான் அப்படி. ஆக்சுவலாக ரெண்டு மூணு தலைமுறை முன்னாடியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அது சிஸ்டமே வேறு. இல்லை ஒருத்தருக்கே நிறைய வேலைக்காரங்க இருப்பாங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு நிறைய அந்த விருந்து இதெல்லாம் கொடுக்கறது, ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, நிறைய காசு கொடுக்கறது. ஸோ அதோடைய நினைவாக தான் இன்னை வரைக்கும் பொங்கல் போனஸு, தீபாவளி போனஸு அப்படிலாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் அங்கே இருந்து வந்த பழக்கம். அந்த காணும் பொங்கல் நண்பர்கள் உறவினர்கள் சந்திக்கிற நேரத்தில் எதுக்கு வேலைக்காரங்க வந்து சந்திக்கிறாங்க? அங்கே தான் ரகசியம் இருக்குது. சொர்க்கத்தில் அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய வேலையை கம்ப்ளைண்ட் இல்லாமல் பண்ணுவாங்க. நீ பெரியவன் நான் சின்னவன் இப்படிலாம் நினைக்க மாட்டான். அப்போ ஒட்டுமொத்த உலகமும் ஒரு குடும்பம் மாதிரி அங்கே இருக்கும். ஸோ அவங்க வந்து தன் குடும்பத்தில் ஒருவராக நினைக்கிறத காரணத்தினால தான் இவங்க கூப்பிட்டு கொடுப்பாங்க. இன்றைக்கி கூப்பிடாமலே அவங்க வராங்க, வந்தாலும் நான் கொடுக்க மாட்டேன்னு ஓடி போயிடுறாங்க. ஏன்னா கொடுக்கறது இன்றைக்கி யாருக்கிட்டையும் எதுவும் கிடையாது, அதனால் எதையும் தப்பும் சொல்ல முடியாது. ஸோ சாப்பாட்டுக்கே வழி இல்லை. சரி கொஞ்சம் நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு பார்த்தோன்னா அதுக்கு டிப்ஸு வைக்கிறது, இதுக்கு பயந்துட்டே சின்ன ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க. அந்த நிலைமையில் தான் இன்றைக்கி பெரும்பான்மையானவர்கள் இருக்கிறோம். ஸோ அப்படி அனைத்தையும் இழந்த நிலையில் நாம் இருந்தாலும் புத்தியினாலே எதையும் விட மாட்டோம். எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வச்சுக்கிறோம், என்னிது என்னிது என்னிதுன்ட்டு. எல்லாத்தையும் விட்டுருங்க, சொர்க்கம் ரெடியாக இருக்குது. இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இதெல்லாம் வந்தது காரணம் உடலுன்னு நினச்சது தான். உடலே நான் கிடையாது, ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. போக போகிற சொர்க்கத்தை நினச்சிக்கிட்டே இருங்க. இந்த கலியுகத்தின் விஷயம் எந்த அளவுக்கு மறக்குதோ அந்த அளவுக்கு காணும் பொங்கல் அப்படிங்கிறது இங்கே சொந்தக்காரங்களை பார்க்குறீங்க. ஆனால் இருக்கிறதுல பெஸ்ட் சொந்தம் பெஸ்ட் உறவுகள் சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் இருக்கும். இதில் இன்னொரு ரகசியம் என்ன, இந்த 5000 வருட காலச்சக்கரம் ஒரு கல்பன்றோம் இல்லையா, இதில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். அப்படின்னா 5000 வருஷம் முன்னாடி இதே நேரம் இதே வீடியோவை நான் போட்டிருக்கிறேன், நீங்களும் இதே தான் பார்த்துருக்குறீங்க. இதே 2022 பொங்கல் அப்போ. ஆனால் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எது பெரிய விஷயம், சொர்க்கத்தில் கல்லங்கபடமற்ற உறவுகளாக எனக்கு இருந்த அப்பா அம்மா சகோதரன் சகோதரி கணவன் அல்லது மனைவி இவங்களை நான் சந்திக்க போகிறேன், காண போகிறேன், காணும் பொங்கல் அங்கே. ஸோ அதோடைய நினைவாக இங்கே துக்கம் கொடுக்குறவங்கள சந்திக்கிறோம் இல்லையா. ஸோ சந்திக்கவே போகிறது இல்லை, சினிமா அந்த மாதிரி தான் சுற்றின்னு இருக்கிறாங்க இப்போதைக்கு. ஸோ போகி அப்போ நாம் எல்லாத்தையும் எரிக்கிறோம் இல்லையா. ஸோ அதேமாதிரி சங்கராந்தி அப்போ பெங்கால் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேட்லேயே பார்த்திங்கன்னா புனித நீராடல் பண்ணுவாங்க. புனித நீர்நிலைகள் நதிகளில் கங்கை அந்த மாதிரி இடத்துல போய் சூரியன் எழுவதற்கு முன்பு குளிச்சுட்டு சூரியன் வந்தவுடன் சூரிய நமஸ்காரம், சூரியனை வணங்குவாங்க. ஸோ பொங்கலும் அதுதான் இல்லை. ஆக்சுவலாக எல்லா இடங்களிலும் சூரியனைத்தான் வணங்குறாங்க அந்த நாளில். ஏன்னா அது அறுவடை திருநாளாக இருக்கிறதுனால எல்லாருமே சூரியன் வருவதற்கு முன்பு எழுந்து குளிச்சுட்டு வணங்குறாங்க. சிவபெருமானையும் வணங்குறாங்க, மகாலட்சுமியையும் வணங்குறாங்க. ஸோ கங்கையும் பே ஆஃப் பெங்காலும் கலக்கிற இடத்த கங்கா சாகர் அப்படின்வாங்க. ஸோ அந்த இடத்துல அவ்வளோ விசேஷமாக இருக்கும், அங்கே போய் குளித்தா பாவம் எல்லாம் போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையினால் அதை பண்ணுறாங்க. ஸோ அப்போ போகி அப்போ எரிக்கிறது அதே தான், எல்லாமே இங்கே சூக்ஷ்மமாக தண்ணியில் குளித்தாலோ போகியில் எதையோ கொளுத்தினாலோ பாவம் போயிடாது. ஸோ அப்போ இறைவன் நினைவில் இருந்து தான் பாவம் போகணும். ஸோ இதோடைய நினைவாக அங்கே தண்ணியில் மூழ்கி ஏந்திருக்கிறாங்க. ஸோ மீண்டும் எல்லோருக்கும் இனிய தமிழர் திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள். ஸோ எல்லோருக்கும் இந்த வீடியோ அவசியம் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓம் ஷா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.